வணக்கம் வெல்கம் டு சசி மதன்ஸ் ஹாப்பி ஹோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சிவப்பு புட்டரிசியில பாயாசம் இது உடம்புக்கு நல்லது நல்லது பாருங்க இது வந்து மணக்கத்தரிசி சொல்லுவாங்க இல்லனா வந்து சிவப்பு புட்டரிசி சொல்லுவாங்க இதல புட்டு செய்யலாம் அதே போல இப்ப நம்ம பாயாசம் செய்ய போறோம் இப்ப இத வந்து நான் மிக்ஸில போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதல வந்து லேசா தண்ணி தெளிச்சுக்கணும் ஏனா இல்லனா ரொம்ப தூள் ஆயிடும் அதனால வந்து கொஞ்சம் லேசா தண்ணி தெளிச்சு பிசறி விட்டுக்கோங்க அப்பதான் அந்த நோய் நோயா வரும் அதனால தண்ணி லேசா தெளிச்சிட்டு பிசறி விட்டுறேன் இல்லனா மாவு ஆயிடும் அதுக்காக தான் தண்ணி தெளிக்கிறது போட்டுட்டு ஒரு சுத்து சுத்திக்கோங்க பாத்துக்கோங்க அப்பப்போ ரொம்ப மாவு ஆகாம பாருங்க இந்த மாதிரி வரும் இல்லனா மாவு ஆயிடும் சிக்கரமா வந்து பொடி ஆயிடும் அதனால தான் தண்ணி தெளிச்சுக்க சொல்றது இப்போ நம்ம வேக வைக்க போறோம் பாயாசம் செய்யற மாதிரி தான் ஈஸி கொஞ்சம் தண்ணி கொதிக்குது இந்த உடைச்ச நொய்யை போட்டுடுறேன் 3 கப் தண்ணி வச்சிருக்கேன் போட்டுட்டு இத சின்னதுல வச்சு வேக போட்டுருங்க வேகணும் அது நல்லா பாருங்க நல்லா வெந்து எடுத்து இதிலே வந்து சக்கரை போட்டுக்கலாம் நான் அரை கப் எடுத்துக்கிறதால உங்களுக்கு வந்து முக்கா கப்ல இருந்து ஒரு கப் வரையில சக்கரை போட்டுக்கலாம் இனிப்பு கூட வேணும்னா ஜாஸ்தி போட்டுக்கோங்க ஏலப்பொடி பால் நீங்க சக்கரை பால் எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப ரிச்சா வேணும்னா நீங்க கண்டென்ஸ்ட் மில்க் கூட சேர்த்துக்கலாம் அப்ப சக்கரைய கொஞ்சம் குறைச்சுக்கோங்க அதல கொதி வரட்டும்னு இன்ன காச்சின பால் தான் ஊத்தி இருக்கேன் அதனால ரொம்ப கேஸ்ல இருக்கணும்ன்றது இல்ல கொதி வந்ததும் நான் வந்து இது ரெட்டா இருக்கறதால நான் வந்து கொஞ்சம் இந்த முந்திரி வந்து வறுக்காமையே போடுவேன் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும் ரெட்டா இருக்கறதால இப்ப பாயாசம்னா நமக்கு ஒயிட்டா இருக்கும் வறுத்து போட்டா நல்லா இருக்கும் இது வந்து பாயாசம் ரெட்டா இருக்கறதால நான் இந்த மாதிரி வெறும் முந்திரியே போடுவேன் அந்த சூட்லயே அது வெந்துறோம் நல்லா இருக்கும் முந்திரி தேவையான அளவு போட்டுட்டு நிறுத்திடுங்க அவ்வளவுதான் பாயாசம் சிவப்பு புட்டரிசி பாயாசம் ரெடி இப்ப அந்த ரெட்டா இருக்கிறதுக்கும் அந்த ஒயிட்டா மிதக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் கார்னிஷிங் மாதிரி இருக்கும் புட்டரிசி பாயாசம் தயார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்